என்னோட கல்யாண பத்திரிகையில நான் ஒரு கவிதை எழுதினேன். அந்த கல்யாண பத்திரிகையில வந்து என்ன கவிதைனா, அதாவது தேவதை தேவையில்லை தெளிந்த நல் வதனம் போதும், தேவதை தேவையில்லை தெளிந்த நல் வதனம் போதும், வைர நகை எதற்கு வழித்துணையாதல் இன்பம் அப்படின்னு வரிசையா வரும். சமயத்தில் நிலவு என்பேன், சமையலில் உதவி செய்வேன், சமயத்தில் நிலவு என்பேன், சமையலில் உதவி செய்வேன், எழுதிடும் பாட்டுக்குள்ளே எங்கேனும் உன்னை வைப்பேன், ஒரே ஒரு கோரிக்கைதான் உன்னிடம் வைப்பதற்கு, வேலைக்கு கிளம்பும் போது அழுவதை தவிர்க்க வேண்டும், வெறுங்கையோடு திரும்பி வந்தால் வெகுளியாய் சிரிக்க வேண்டும் அப்படின்னு எழுதியிருந்தேன். ஆனா அது எழுதுனதுனால என்ன தெரியல, அவங்களை கல்யாணம் பண்ணதுலேருந்து நான் ஒரு நாள் கூட வீட்டுக்கு வெறுங்கையோட போனதே கிடையாது, ஏதேனும் ஒரு கவரோடு தான் நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, அவங்க ரொம்ப மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் தான் என்னை வரவேற்பார்கள் என்று. இன்னும் ஒரு நாள் வெறுங்கையோடு நான் போயிருந்த போதும் கூட அவர்கள் அதே மகிழ்ச்சியோடு தான் இருந்தாங்க. ஒரு 6-8 மாசம் கழிச்சு ஒரு நாள் அவங்க திடீர்னு என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, அந்த கவிதையில நீங்க எழுதிருந்தீங்க அது ரொம்ப கல்யாண பத்திரிகைக்கு முன்னாடியே, என்ன கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த கல்யாண பத்திரிகை இருக்கும்போது நான் படிச்சு படிச்சு ரொம்ப ரசிச்சேன் அப்படி சொன்னவங்க. முத முத பொண்ணு பார்க்கும்போது என்ன கேட்டாங்க, ஏங்க சினிமாவில பாட்டுன்னு ஒருத்தர் தனியா எழுதுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. பாட்டுன்னு ஒருத்தவங்க எழுதுவாங்களான்னு கேட்ட ஒருத்தர், என் பாட்டுல குறை சொல்றாங்க இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்கனாக்க என் வீட்டில் இருக்கக்கூடிய புத்தகங்களை மெல்ல மெல்ல வாசிக்க தொடங்கினார்கள் என்பது ரொம்ப முக்கியமானது. அப்ப கேட்டாங்க, கல்யாண பத்திரிகையில வந்து ரொம்ப பிரமாதமா இருக்குங்க அந்த கவிதையே இருந்து அப்பப்போ ரசிச்சு நான் பாத்திருக்கேன். சமையலில் உதவி செய்வேன், சமயத்தில் நிலவு என்பேன்னு சொன்னீங்க. சமயத்தில் நிலவு என்பேன்ங்கிறது நீங்க எப்ப சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல, அது சொல்லக்கூட வேண்டியதில்லை. ஆனா அந்த சமையலில் உதவி செய்வேன் நீங்களே ஒரு வெங்காயமாவது உரிச்சு கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே கவிஞன் இல்லையா, நான் உடனே சொன்னேன், நீ செய்யறது சமையலா அப்படின்னு நான் கேட்டேன். ஒரே ஒரு சொல் தான், நீ செய்வது சமையலா அப்படின்னு கேட்ட உடனே, அப்ப நான் செய்யறது சமையல் இல்லையா அப்படின்னு சொல்லி, சமையலில் உதவி செய்வேன்னு சொல்லியிருக்கேன், என்னைக்கு நீ சமையல் செய்யறியோ அன்னைக்கு கண்டிப்பாக நான் வெங்காயமாவது குறித்து கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். என் முறைவு பிரமாதமா சமைப்பாங்க, இதை பார்த்தோன்னா அவங்க கூட என்னங்க நீ புதுக்கோட்டையில போயா என் மானத்தை வாங்கணும்னு கேட்பாங்க, அவங்க மிக பிரமாதமாக சமைப்பாரு. நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், வாழ்க்கை என்பதும் குடும்பம் என்பதும் எழுத்து இலக்கியம் அரசியல் எல்லாமும் நம் ஊடாடியே தான் இருக்கிறது, அது ரொம்ப வெளியில் இல்லை என்று நான் நினைக்கிறேன். அது ரொம்ப நமக்குள்ளே இருக்கிறது, நம்ம கொஞ்சம் ரசிப்பதற்கு மட்டும் பழகிக் கொள்ள வேண்டும். அப்படி ரசிப்பதற்கு நீங்க பழக வேண்டும் என்றால் புத்தகங்களை வாசிக்க வேண்டும். நான் ஒரே ஒரு கவிதை வந்து எனக்கு அடிக்கடி ஞாபகத்துக்கு வந்து கொண்டே இருக்கும்.